உங்கள் ஆர் எஸ் டிவி வழங்கும் நானிலும் போற்றும் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் அழைவு செல்லும் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி பேருரை வரை வாழ்க்கை வரலாறு ரபியூர் அவள் மாதமும் பிறகு ஒன்று முதல் பன்னிரண்டு வரை தினமும் இன்ஷா அல்லா உங்கள் ஆர் எஸ் டி டிவியில் காணத்தவராதீர்கள் வரலாற்று உரை மௌலவி கே எம் இல்லியாஸ் ரியாஜி எம்ஏ அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழைத்து செல்லும் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சியை உங்கள் ஆர்எஸ்டி டிவியில் பார்ப்பதற்கு யூடியூபில் ஆர்எஸ்டி மீடியா என டைப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பார்ப்பதற்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயி நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் செவன் என்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை ரெஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள்

நானிலம் போற்றும் நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்து வருகின்றோம் எஜிரி ஆறாவது ஆண்டினுடைய இறுதியில் ஏழாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வல்லம் அவர்கள் பக்கத்து நாட்டினுடைய மன்னர்களுக்கெல்லாம் கடிதங்களை அனுப்பி அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைத்தார்கள் என்பதை பார்த்தோம் குறிப்பாக முக்கியமான நான்கு கடிதங்களை நாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் இது அன்றி ஒம்மான் பஹ்ரைன் உள்ளிட்ட வேறு பல நாட்டு மன்னர்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிசலம் அவர்கள் கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அதற்கடுத்தபடியாக ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலையி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு அதாவது இந்த ஆண்டில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஹைபர் என்கின்ற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் இரண்டால் இந்த யூதர்கள் அதுபோல அவர்களுக்கு உதவியாக இருந்த ஹத்துஃபான் என்கின்ற கிளைஞர் அவர்களுக்கு உதவியாக குறைசிகள் இப்படியாக ஒரு பெரிய டீம் ஒரு ஒரு பெரிய குழு ஒன்று சேர்ந்துதான் பெருமானாரை எதிர்த்து கொண்டே இருந்தது குறைஷிகளுடைய கோட்டம் ஒடுக்கப்பட்டு விட்டது அடுத்தபடியாக ரத்துஃபான் அதுபோல யூதர்கள் மதீனாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட யூதர்கள் பலரும் ஹைபரிலே வந்து குடியிருந்தார்கள் இப்போ அவர்களையும் ஒடுக்க வேண்டிய ஒரு தினம் வந்து நபிகள் நாயகம் செல்லாதவர்களுக்கு இருந்தது ஹிஜி ஏழாவது ஆண்டு முகர்ர மாதம் ஆரம்பத்திலேயே சுமார் ஆயிரத்தி ஐநூறு தோழர்கள் சில அறிவிப்புகளில் ஆயிரத்தி நானூறு தோழர்கள் இவர்களை கொண்டு நபிகள் நாயகம் செல்லுள்ளாசி சைபர் பகுதிக்கு வந்தடைந்தார்கள் இந்த போரிலே காயம் படக்கூடிய சஹாபாக்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி இருபது பெண் மருத்துவர்களையும் வளைத்து வந்திருந்தார்கள் அவர்களில் அன்னை குழாய்பா என்கின்ற ஒரு பெண்மணி அவர்கள்தான் தலைமை மருத்துவர் அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் போரில் காயப்படக்கூடியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்து வகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவில் இருந்து ஹைபர் வரைக்கும் வந்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் உலக வரலாற்றில் முதன் முதலாக ஒரு நடமாடும் மருத்துவமனையை இப்போது தான் உலகம் பார்த்தது ஃபஸ்ட்டு மொபைல் ஹாஸ்பிட்டல் இன் த வேர்ல்ட் உலகத்தினுடைய முதல் நடமாடும் மருத்துவமனை என்று வரலாற்று ஆசிரியர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் அப்படி மருந்துகளோடு ஒரு ஒட்டகத்தில் மருந்துகளை ஏற்றிக்கொண்டு ஹைபர் பகுதிக்கு அன்னை குழாய்வாவுடைய தலைமையில் இருபது பெண்களும் வந்திருந்தார்கள் நபிகள் நாயும் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் வந்து ரஜியல் என்ற இடத்தில் தங்களுடைய படைகளை அமர்த்தினார்கள் இந்த ரஜியல் என்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் ரத்துஃபான் என்கின்ற குலத்தவர்களும் யூதர்களும் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மத்திய பகுதி தான் ஹத்து அந்த ரஜியல் என்கிற பகுதி நாம் வந்து இங்கே டென்ட் ரசூல்லா அங்கே படையை அமர்த்திய உடனே ரத்துஃபான் என்கின்ற குலத்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது அங்கிருந்து இங்கே நியூஸ் பாஸ் பண்ண முடியாது இங்கிருந்து அங்கே தகவலை சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு குறுக்க ரசூல்லா படையை அமர்த்தி விட்டார்கள் உடனே ரத்துஃபான் என்கிற குலத்தவர்கள் பார்த்தார்கள் நமக்கு எதுக்கு வம்பு யூதர்களுக்கு நாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ தேவையில்லை என்று அவர்களும் பின்வாங்கி விட்டார்கள் இப்போது யூதர்கள் தனியாக களத்திலே தன்னந்தனியாக இருக்க வேண்டிய நிலையில் இருந்தார்கள் காலை பொழுதில் யூதர்கள் தங்களுடைய மண்வெட்டிகளையும் தங்களுடைய கடப்பாறைகளையும் மண்களை அள்ளுவதற்கு கூடைகளையும் எடுத்துக்கொண்டு விவசாயத்துக்காக கிளம்பி சென்றபோது நபிகள் நாயம் சல்லாஹனர்கள் முகாமிட்டிருப்பதை பார்த்தார்கள் ரசூல்லாஹி சொல்லாஹம் சொன்னார்கள் ஹரிபத்து ஹைபரு ஹைபர் அவ்வளோதான் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் அவ்வளோதான் ஹைபர் முடிஞ்சு போச்சு இனிமேல் நமக்கு தான் ஹைபரு இங்கிருந்து யூதர்களுடைய கொட்டமெல்லாம் ஒடுக்கப்படும் இன்றைய தினத்திலே என்பதை நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்வர்கள் தோழர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் அன்றைய தினத்தில் இப்படி கூடைகளையும் மண்வெட்டிகளையும் கடைப்பாறைகளையும் எடுத்துக்கொண்டு விவசாயத்துக்காக கிளம்பியவர்கள் பெருமானார் போருக்கு வந்திருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே வீடுகளுக்கு சென்று ஆயுதங்களை எடுக்க ஆரம்பித்தார்கள் ஆயுதங்களை எடுக்க ஆரம்பித்த உடனே அங்கே இருந்தவர் யூதர்களுக்கு சொந்தமான அடிமை ஒருவர் அவர் எத்தியோப்பா நாட்டை சார்ந்தவர் கருப்பு சார்ந்தவர் அவர் தன்னுடைய எஜமானிடத்திலே கேட்கின்றார் என்னங்க நீங்கள் இப்போது கூடைகளையும் மண்வெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு போனீர்கள் திடீரென்று நீங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றீர்களே என்று கேட்கின்ற ஆயுதங்களை எடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்னார் தன்னை இறுதி நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய முகம்மது என்பவர் நமக்கு எதிராக படை நடத்தி இப்போது வந்து கொண்டிருக்கின்றார் அவரை எதிர்க்க வேண்டிய திருபந்தத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இதை கேட்ட உடனே அந்த இளைஞருக்கு மனசில் இறுதி நபியா என்ற ஒரு எண்ணம் விழுந்துவிட்டது சரி என்று எஜமானுடைய ஆடுகளை வளவை போல மேய்த்து கொண்டு ஊருக்கு வெளியிலே வருகின்றார் வந்தால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்களை சந்திக்கின்றார் சந்தித்து எங்களுக்கு கேட்கின்றார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன எதை நோக்கி மக்களை நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்று கேட்டார் அந்த எத்தியோப்ப நாட்டை சேர்ந்த நீக்ரோ அடிமை யூதர்களுக்கு சொந்தமான அடிமை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுழில் அல் இஸ்லாம் வான் தஷிகத் அல்லாயிலாக இல்லல்லா வன்னி ரசூல் அல்லா வல்லா தாபதை இல்லல்லா நான் அல்லாஹுடைய வணக்கத்துக்குரியன் வணக்கத்துக்குரிய அல்லாயத்தில் வேறு யாரும் கிடையாது அல்லாவைத்தான் வணங்கணும் என்று இஸ்லாத்தை நோக்கி அழைக்கின்றேன் என்று சொன்னார்கள் உடனே அந்த இளைஞர் என்ன செய்தார் என்றால் ஃபமாலி இன் ஷஹித்து ஓ ஆமந்து பில்லாஹி அஸ்வஜல் நான் அல்லாஹ் சூரை நம்பி ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார் எனக்கு என்ன கிடைக்கும் பெருமை சொன்னார்கள் லக்கல் ஜன்னா இன்மித்தா அலாத அலிக் இதே கொள்கையை இதயத்தில் ஏந்திய நிலையில் நீ மரணம் அடைந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள் அவர் உடனே என்ன செய்தார் என்றால் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பிறகு சொன்னார் அல்லாவுடைய திருத்துதரே இந்த ஆட்டு மந்தைகள் என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் இந்த ஆட்டினுடைய உரிமையாளர் உள்ளே இருக்கிறார் ஊருக்குள்ளே இருக்கிறார் அவரிடத்திலே கொண்டு போய் இதை ஒப்படைத்துவிட்டு நான் வருகின்றேன் என்று சொன்னார் நபிகள் நாயகம் சொல்லாசம் சொன்னார்கள் இது நல்ல விஷயந்தான் நீங்கள் ஒப்படைக்கச் செல்லுங்கள் ஆனால் ஊருக்குள்ளே போகாதீங்க ஊருக்குள்ள போகாதீர்கள் ஊருடைய எல்லையிலே நின்று கொண்டு இந்த ஆடுகளை எல்லாம் நீங்கள் அனுப்பிவிடுங்கள் தானாக போய் எஜமானுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் என்று சொன்னார் அதே மாதிரி ஒரு ஹஸ்பா என்ற எல்லைக்கு போனார் ஆடுகளை எல்லாம் அங்கே விரட்டி விட்டார் நேராக இது யஜமானுடைய வீடுகளுக்குள் சென்றது இதை பார்த்த அந்த எஜமான் சொன்னார் சரிதான் அந்த பையன் வரவில்லை ஆடு மந்த் ஆட்டு மந்தை மட்டும்தான் வந்திருக்கிறது அப்படியானால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்னு அர்த்தம் என்று அவரே சொன்னார் அதன் பிறகு நபிகள் நாயகம் சல்லா ஹலைசல் அவர்கள் யூதர்களோடு மோத வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் ஏன் வந்தோம் இந்த போரிலே நாம் ஜெயித்தாக வேண்டிய அவசியம் என்ன என்பதை எல்லாம் தோழர்களுக்கு எடுத்து சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள் அந்த சிறுவரும் போர்க்களத்திலே பங்கேற்றார் கவனிக்க வேண்டும் இது சுபுகுக்கும் தோஹருக்கும் மத்தியில் நடக்குதுங்க அந்த போரில் அந்த இளைஞர் அந்த போரிலேயே கொல்லப்பட்டு விட்டார் முஸ்லீம்கள் எல்லாம் அவரை சுமந்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் அல்லாதர்களுக்கு முன்னாலே வைத்து காட்டினார்கள் அபிகள்ல்லாஹல்ல அவர்கள் சொன்னார்கள் சொன்னுல் அப்த இந்த அடிமைக்கு அல்லாஹலா மிகப்பெரிய மரியாதையை தந்து விட்டான் வசா இலா ஹைர் அவரை நன்மையின் பக்கம் ஓட்டி கொண்டு வந்து விட்டான் வந்துவிட்டான் இந்த ராசி சின்ன தைனி மின் சொர்க்கத்தினுடைய கன்னி பெண்கள் இருவர் அவருடைய தலைமாட்டில் அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன் ஆனால் வளஞ்சு சல்லில் இல்லாஹி சஜித தன் கத்து அவர் அல்லாஹுக்காக ஒரு சஜிதா கூட இதுவரைக்கும் பண்ணல சுபுவுக்கு அப்புறமா சுபு நேரத்துக்கு அப்புறமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஹோருக்கு முன்னாடியே மூத்தா போயிட்டார் ஷஹீத் ஆகிட்டார் ஆனால் சொர்க்கத்தில் அவர் இருப்பார் இரண்டு ஹூரிலின் பெண்கள் அவருக்கு வழங்கப்படுவார்கள் நன்மையே செய்யலைங்க தொழுகவே இல்லை ஜிஹாதில் கலந்துக்கிட்டார் இறந்து போயிட்டார் இப்படி ஒரு அற்புதத்தை நபிகள் நாயும் சல்லுல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் அங்கே தோழர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் இந்த போரில்தான் ஹசரத் அலி அதிபவர்களுக்கு கண்வலி ஏற்பட்டிருந்தது பெருமானா சல்லல்லா அழி சொன்னார்கள் நாளைய தினம் நான் ஒரு மனிதருடைய கையில் கொடியை கொடுக்கப் போகின்றேன் அவர் அல்லாஹை விரும்புவார் ரசூலை விரும்புவார் அல்லாஹும் ரசூலும் அவரை விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் கையில் நாளைய தினம் நான் கொடியை கொடுக்கப் போகின்றேன் அல்லாஹு தாலா அவருடைய கைகளால் கைவரில் எனக்கு வெற்றியை தருவான் என்று முதல் நாளே சொன்னார்கள் ஹசரத் உமரதியுல்லா தாலான்னு சொல்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே அன்றைக்குத்தான் நான் பதவிக்கு ஆசைப்பட்டேன் ஏன் கையில் அந்த ரசூல்லா கொடியை தரக்கூடாதாண்டு ஏன்னா அவர் அல்லாவை விரும்புகிறார் ரசூலை விரும்புகிறார் அல்லாஹும் ரசூலும் அவரை விரும்புகிறார்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள் ஒரு கையில் தான் கொடியை கொடுக்க போகிறாண்டு இந்த வார்த்தையை ரசூலுல்லா சொன்ன உடனே தோழர்கள் எல்லாம் காலையில் சுபு தொழுகைக்கு வந்துட்டு ரசூல் தங்களை காட்டி கொண்டார்கள் முன்னால் முன்னால் வந்து நிற்கிறாங்க கணக்கிறது முன்னாள் முன்னால் வந்து நிற்கிறது ரசூல்லா நம்ம கையில் கொடியை கொடுக்கற ஆர்வத்தில் பெருமானார் கேட்டார்கள் அலியை எங்கே என்று கேட்டார்கள் உடஞ்செ எல்லாரும் அவருக்கு கண்வலி கண்வழி அவர் கண்வழி வரலை வரலை அப்போ அதுக்கு என்னது எங்கள் கையில் கொடுத்துருங்க அவர் தான் வரலான்னு அர்த்தம் நபிகள் நாயகம் சொல்லாத அலியை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அழைத்து வரப்பட்டார் அலி தன்னுடைய எச்சிலை எடுத்து அவருடைய கண்களிலே தடவி கையிலே கொடியை கொடுத்து சொன்னார்கள் உன் மூலமாக லாயி அல்லாஹு பிக்க ரஜுலன் வாஹிதன் ஹைருல்ல ஹமரின் ஞாமி உன் மூலமாக ஒரு மனிதருக்கு அல்லாஹு தலா நேர்வழி காட்டுவது அரபு நாட்டினுடைய விலை மதிக்க முடியாத செல்வமான சிவப்பு ஒட்டகைகள் உனக்கு தரப்படுவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் போருக்கு செல்லும்போது கூட அதை சொல்ல என்ன சொன்னாங்கன்னா உன் மூலமாக ஒருவர் கொல்லப்படுவதுன்னு சொல்லலை உன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது என்று சொன்னார்கள் அப்படியானால் போர்களின் நோக்கம் நேர்வழியை பரப்புவது தானே தவிர கொலைகளை நடத்துவதற்காக அல்ல என்பதை பெருமளால் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் கடைசியில் ஹசரத் அலி அதியுல்லாஹுரானுடைய முயற்சியில் ஹைபருடைய கோட்டைகள் ஒவ்வொன்றாக இஸ்லாத்தின் வசம் வந்தன யூதர்கள் தோற்றுப்போனார்கள் நபிகள் நாயும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் யூதர்களுடைய அசையும் சொத்துக்களையெல்லாம் கனிமத்தாக போர் செல்வமாக பெற்று தோழர்களுக்கு பங்கு வைத்தார்கள் அசையா சொத்துக்களாக இருக்கக்கூடியவருடைய தோட்டங்கள் விளை நிலங்கள் இவற்றையெல்லாம் யூதர்களின் கையிலேயே ஒப்படைத்தார்கள் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒப்படைத்து நீங்கள் இதிலே விவசாயம் செய்ய வேண்டும் அதில் கிடைக்கக்கூடிய விளைச்சல்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு பாதியோ அளவோ அது எங்களுக்கு தந்துவிட வேண்டும் விவசாயத்துக்கு உரிய நிலத்துக்கு உரிமையாளர்கள் நாங்கள் நீங்கள் நிலத்தில் வேலை செய்ய வேண்டும் கூலி உழைப்பில் விளைச்சலில் பாதி எங்களுக்கு பாதி உங்களுக்கு என்று பெருமான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் யூதர்களோடு அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா வரலாற்றிலே ஒரு சுவையான செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலைசல் அவர்கள் ஆண்டுதோறும் அந்த விளைச்சலில் எவ்வளவு வந்திருக்குதோ அதை பங்கு வைத்து பெற்று வருவதற்காக வேண்டி ஒரு தோழரை அனுப்பி வைப்பார்கள் அவருடைய பெயர் அப்துல்லாஹிபின் ரவாஹா ரொம்ப சிறந்த ஒரு நல்ல கவிஞர் அவரை அனுப்பி வைப்பார்கள் இவர் அங்கே போனார் போன உடனே இவர்களெல்லாம் சொன்னார் அப்துல்லாஹீம் ரவாஹா அவர்களே இதுதான் மொத்த விளைச்சல் இது உண்மை ஆனால் இதில் பாதியை எடுத்து நாங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா உழைப்பில் பாதியை கொடுக்குறதா அப்படின்னு கஷ்டமாக இருக்குது ஆகையினால் இந்த விளைச்சலை வந்து நாங்கள் கொஞ்சம் குறைக்கிறோம் குறைச்சி கணக்கு காட்டுவோம் நூறு மூட என்று சொன்னால் ஐம்பது மூட தான் விளைஞ்சிருக்குன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு இருபத்தஞ்சி எங்களுக்கு இருபத்தஞ்சுன்னு வேணும் இல்லையா அப்போ இந்த இருபத்தஞ்சி ஏற்கனவே மறைச்சி வச்சு ஐம்பது மொத்தம் எழுபத்தஞ்சி எங்களுக்கு வந்துடும் இப்படி ஒரு சின்ன பொய்யை மட்டும் நாங்கள் சொல்கிறோம் ரசூல் போய் நீங்களும் இந்த விளைச்சலை கம்மியாக சொல்லுங்கள் இதற்காக உங்களுக்கு நாங்கள் தங்க நகைகளை எல்லாம் லஞ்சமாக தருகின்றோம் ரசூல்லாட்டை இந்த ஒரு பொய்யை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அப்துல்லாஹிமின் ரவாகா அலி அல்லாஹுத்லாம் இடத்தில் யூதர்கள் சொல்கின்றார்கள் அப்போது அப்துல்லஹின் ரவாஹா சொல்லுகின்றார்கள் பாருங்கள் இது நான் உங்களிடத்தில் வந்திருப்பது யாரிடமிருந்து வந்திருக்கின்றேன் தெரியுமா இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் விருப்பமான என்னுடைய அதீத பாசத்துக்குரிய அல்லாஹுடைய திருத்துதரிடமிருந்து நான் வந்திருக்கின்றேன் யாரிடத்தில் வந்திருக்கின்றேன்னு தெரியுமா இந்த உலகத்திலேயே யாரை எனக்கு அறவே பிடிக்காதோ அந்த யூதர்களாகி உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன் ஆனாலும் கூட அல்லாஹுடைய திருத்துவதரை அனுப்புனதுனால தான் அங்கே வந்திருக்கேன் அவங்கள எனக்கு பிடிக்காது ஆனாலும் கூட உங்கள்கிட்ட நான் நியாயமாக தான் நடந்து கொடுவேன் மரியாதையாக விளைச்சலை சரியாக சரி பாதி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் உடனே அந்த யூதர்கள் சொன்னார்கள் போல நியாயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் வானமும் பூமியும் இன்னும் அழியாமல் இருக்குது நம்ம மேலே கோபமான ஒரு சமுதாயம்தான் முஸ்லீம்களுக்கு நம்மளை பிடிக்காது ஆனால் முஸ்லீம்கள் நம்ம நியாயமாக நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா இதனால தான் உலகமே அழியாமல் இருக்கிறது என்று யூதர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றனர் அதன் பிறகு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய கிட்டத்தட்ட வளர்ப்பு தந்தையாகவே பெருமானருக்கு இருந்த அபு தாலிம் அவர்களுடைய மகன் ஜாஃபர் அலி அலிலாஹலாமருடைய அண்ணன் பத்து வயது மூத்தவர் இவர் எத்தியோப்பா நாட்டுக்கு ஹிஜரத்துக்கு போயிருந்தார் நீண்ட ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ரசூல்லா நபியாயி அஞ்சாவது வருஷத்தில் போயிருந்தார் இப்போது எத்தனைன்னு பார்த்துக்கோங்க இஜிரி ஏழு எவ்வளோ ஆண்டுகள் கழித்து ரசூல்லாவை பார்க்க வர்றாரு பாருங்கள் ரசூல்லா ஒன்று விட்ட அண்ணன் ரசூல்லாவை பார்ப்பதற்காக வந்தார் நபிகள் நாயகம் சொல்லுவதாகவும் எழுந்து சென்று ஜாஃபரை வரவேற்று கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து சொன்னார்கள் லாதிரி மா ஃபரீஹத்து மா ஃபரீஹத்து பி ஃபத்தேஹி ஹைபரை அம்பி குதுமி ஜாஃபர் ஜாஃபருடைய வருகையால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேனா அல்லது ஹைபருடைய வெற்றியால் எனக்கு மகிழ்ச்சி வருகின்றதா என்பதே எனக்கு தெரியவில்லை என்று ஒரு மகத்தான வெற்றியையும் ஜாஃபருடைய வருகையும் நபிகள் நாயகம் சொல்லலாசவர்கள் ஒரே நேர்கொட்டில் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜாஃபர் மேலே அவங்களுக்கு பாசம் இருந்தது கைபர் வெற்றிக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி வந்தது அதுக்கு பிறகு சஹாபாக்களுக்கு பசீனா என்னென்னே தெரியாது அப்துல்லாஹ் உமர் சொல்கின்றார்கள் மா சபீனா ஹத்தா ஃபத்தனா ஹைபர் ஹைபர் வெற்றிக்கு முன்னால் வரையிலும் நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்டது கிடையாது ஹைபர் வெற்றிக்கு அப்புறமா தான் நாங்கள் ஒழுங்காகவே சாப்பிட்டது என்று சொல்கிறார்கள் அப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு வயிறார உருப்படியான உணவு கிடைத்ததே ஹைபர் வெற்றிக்கு பிறகுதான் முஸ்லீம்களுடைய வறுமையெல்லாம் போனது முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஹைபரில் அவர்களுக்கு எக்கச்சக்கமான கனிமத்துகள் தங்க நகை ஆண்டுதோறும் விவசாயத்தில் சரி பாதி இந்த செல்வங்கள் எல்லாம் கையில் கிடைத்த என்ன செய்தார்கள் தெரியுமா மதினாவுக்கு அவர்கள் வந்த புதிதில் இந்த மதினா வாசிகள் எல்லாம் தங்களுக்கு எந்த அளவுக்கு உபகாரம் செய்தார்களோ சொத்துல பாதியை கொடுத்தாங்க வருமானத்தில் பாதியை கொடுத்தாங்க இதற்கெல்லாம் பரிகாரம் செய்து விட்டார்கள் உங்கள்ட்ட நாங்கள் எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம் இந்தாங்க பிடிங்க இந்தாங்க பிடிங்க என்று வாரி வாரி மா வாசிகளுக்கு பதில் உபகாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் கிடைத்தது வாய்ப்பு என்று சுருட்டி கொண்டு போகவில்லை அதை தந்திங்க அது உங்கள் கடமைங்க அதனாலாம் திருப்பி தரணுமா என்று பேசவில்லை அனுபவித்த அளவுக்கு அவர்களுக்கு பதில் உபகாரம் செய்தார்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு வந்த முஹாஜிர் தோழர்கள் இதே போரில் ஒரு மிகப்பெரிய சதி பெருமானாருக்கு எதிராக நடந்தது நபிகள் நாயகம் சல்லா ஹாலிசம் அவர்களுக்கு ஆட்டு இறைச்சி என்றால் ரொம்ப பிடிக்கும் அதிலும் ஆட்டு இறைச்சியினுடைய முன் சப்பை என்றால் ரொம்ப பிடிக்கும் இதை அறிந்து கொண்ட யூதர்கள் ஒரு பெண்மணியிடத்தில் பேசி நல்லா சமைத்து வசூல் உள்ளாவிடத்தில் கொண்டு வந்து இந்த ஆட்டு இறைச்சியினுடைய முன் சப்பையிலே விஷத்தை தடவி பெருமானை கொள்ளுவதற்காக விஷத்தை தடவி சுவையாக அதை தயாரித்து கொண்டு வந்து வசூல்லாவுக்கு முன்னால் அந்த பெண்மணி வைத்து விட்டார் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹ் அலை வசல்ல அவர்கள் அதை எடுத்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட உடனே தெரிந்து விட்டது அதிலே விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்று தெரிந்துவிட்டது உடனே வாயில் இருந்ததை பெருமானால் துப்பி விட்டார்கள் ஆனாலும் கொஞ்சம் விஷம் உள்ளே போயிடுச்சு உடனே யூதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டினார்கள் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் உண்மையை சொல்வீங்களா மறைக்காம என்று யூதர்களிடத்தில் கேட்டார்கள் எந்த சமுதாயம் தோல்வி அடைந்த சமுதாயம் எந்த சமுதாயத்தினுடைய தலைவர் கேட்கிறார் வெற்றி பெற்ற சமுதாயத்தினுடைய தலைவர் கூப்பிட்டு பேசுகிறார் அவரை கொல்லுவதற்கு சதி நடந்திருக்கிறது சதி மாத்திரமல்ல விஷந்தளவப்பட்ட ஆட்டு இறைச்சி உணவில் விஷத்தை கலந்து கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மேலும் கொடுத்த சமுதாயத்தை அழைத்து பேசுகிறார் கொலை செய்யப்படுவதற்கு கொலைக்களத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சமுதாயத்தினுடைய அந்த தலைவர் நபிகள் நாயகம் செல்ல உணவில் விஷத்தை கலந்தீங்களா என்று கேட்டார்கள் ஆமா என்று சொன்னார்கள் எதற்காக விஷயத்தை கலந்தீர்கள் என்று பெருமானார் கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உண்மையிலேயே நபியாக இருந்தால் அவங்கள விஷம் பாதிக்காது நீங்கள் பொய்யராக இருந்தால் நீங்கள் செத்து போயிடலாம்ல பொய் சொல்லிக்கிட்டு எதுக்கு ஊரெல்லாம் அலையணும் அதுக்கு தான் விஷத்தை வைத்தோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு இந்த உணவை பெருமானாரோடு சேர்ந்து சாப்பிட்ட பிஷீருபுனு பரா என்கிற தோழர் உணவை சாப்பிட்டு இறந்து போனார் அவருக்காக அந்த பெண்ணை பழிவாங்கினார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாசவர்கள் தனக்காக யாரையும் வாங்கியதில்லை விஷத்தின் பாதிப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்வு நடந்ததும் ஹைபர் போருக்கு பிறகுதான் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே நீங்கள் நடத்துகின்ற அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் மிக துல்லியமாக வீடியோ ஆடியோ உடன் ஒளிப்பதிவு செய்து அதனை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க யூடியூப் மூலமாக மிக சிறந்த முறையில் அப்லோடு செய்து தருகின்றோம் மேலும் நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பதற்கு வாட்ஸ்அப் விளம்பரமும் மிக சிறப்பான முறையில் செய்து தருகிறோம் விவரங்களுக்கு ஆர்எஸ்டி மீடியா நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் மற்றும் நைன் எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் செவன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்